ஃபஸ்ட் டைம் இந்த ரஹமானியா இங்கே வரும். 1990 ஸ்டார்ட் பண்ண பிரான்ச்சு, ஃபஸ்ட் பிரான்ச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது உள்ளே இருக்குது, மார்க்கெட் உள்ளே வந்து வரணும், காரில் வர்றது கஷ்டம்தான். ஸோ கார் நிறுத்திட்டு உள்ளே வரணும். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு. ஆம்பூரில் இந்த பிரியாணி ஃபஸ்ட் டைம், ரொம்ப சூப்பராக ஒரு சாப்பிட்ற ஃபீலு. வந்து இட்ஸ் எ லாட் ஆஃப் பிரியாணி, நிறைய பிரான்ச் இருக்குது. ஆனால் ரஹமானியா பிராண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து யூடியூப்பில் பார்த்தா கிட்டத்தட்ட பிரியாணி மேக்கர்ஸோட ஹோம்னு இதை சொல்கிறாங்க. பட் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சம்திங் யூனிக், வேறு லெவல். இது ஆத்தென்டிக் டேஸ்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஆத்தென்டிக் டேஸ்ட்டு, அதாவது ஹைட் ஆஃப் ரிச் ஆரோமா, அது தட் இஸ் ரஹமானியா பிரியாணி. அடுத்து இங்கே டிஃப்ரெண்ட் மக்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கிரேட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆனந்த் ஃப்ரம் பி சிம்பிள் பி சாம்பிள். ஸோ பிரியாணிக்காக எவ்வளோ தூரம் போவீங்க அப்படின்னு யாராச்சும் கேட்டாங்கன்னா, ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட எவ்வளோ தூரம்னாலும் போகலாம் அப்படின்னு. நாங்கள் ரீசெண்டாக போன இடம் தான் ஆம்பூர். ஸோ ஆம்பூரில் ரஹமானியா பிரியாணி நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை, பட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணாங்க. ரஹமானியா பிரியாணி பார்த்தீங்கன்னா 1890 சர்வ் பண்ணிருக்காங்க. அது லெஜெண்டரி அவுட்லெட்ஸ் இன் ஆம்பூர் அப்படின்னு சொன்னாங்க. 130 மேலே ஆகுது. ஸோ ஒரிஜினல் அவுட்லெட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பஜாருக்குள்ளே இருக்கிற அவுட்லெட் அங்கே தான் போனோம். திஸ் இஸ் தேர் லெகசி அப்படின்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் 4th ஜென்ரேஷன் இப்போ ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 1890 ஸ்டார்ட் பண்ணது. ஸ்டில் தே ஆர் சர்விங் வெரி குட் அண்ட் சூப்பர் பிரியாணி அப்படின்னு தான் சொல்லுவேன். ரொம்ப க்ரௌடான பஜாருக்குள்ளே இந்த அவுட்லெட் இருந்தாலும் ரீசெண்டாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ஆம்பியன்ஸ் டாப் நாச் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஃபேமிலியோடு நீங்கள் உட்காந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையாகவே இருக்குது இந்த அவுட்லெட். ஸோ நாங்கள் போனப்போ தான் பிரியாணி தம்மில் இருந்தது. ஸோ சுட சுட பிரியாணி சாப்பிட வெயிட் பண்ணோம். மட்டன் அண்ட் சிக்கன் ரெண்டுமே தம் போட்டிருந்தாங்க. இது கத்திரிக்காய் ரெடி பண்ணாங்க சுட சுட. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. இன்னும் அவங்க விறகடுப்பு தான் யூஸ் பண்ணுறாங்க, ஃபயர்வுட் பிரியாணி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு சிக்கன் தம்லேருந்து எடுத்துட்டாங்க. பாருங்கள் இந்த பிரியாணியோட டெக்ஸ்சர் நல்லா உதிரி உதிரியாக. இப்படி அண்டாவை தொடர்ந்த உடனே அந்த வாசனை அருவமாக வேறு லெவலில் இருந்தது. பிரியாணி சாப்பிட்ற ஒரு டெம்டேஷனை க்ரியேட் பண்ணிச்சு. ஸோ பக்காவாக பிரியாணியை உடச்சி எடுக்கிறாங்க. ஸோ ஆம்பூர் பிரியாணிலேயே ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர் தான். நேச்சுரலாகவே அவங்க எந்த கலர் பவுடர் இதில் ஆட் பண்ண மாட்டாங்க. அதுபோல் இவங்க பண்ணுற பிரியாணியில் வேறு எந்த அவங்க அந்த பிரியாணியில் எந்த ஆர்டிஃபிஷியல் மசாலாவோ இல்லை பேக்கெட் மசாலாவோ எதுவுமே யூஸ் பண்ணுறதில்லன்னு கேள்விப்பட்டோம். எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ அதனால தான் அந்த வாசனை அந்த கலர்லாம் நேச்சுரலாகவே அப்படி என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. சுட சுட நிறைய பேர் அங்கே வெயிட் பண்ணிருந்தாங்க பார்சலுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அதுவும் வேறு லெவல், பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிரியாணி ஃபேனடிக்ஸ், பிரியாணி லவ்வர்ஸ்க்கு இந்த அண்டாவில் அந்த பிரியாணியை தம்லேருந்து இறக்கும் போது பார்க்குறதே ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். மட்டன் பீசஸ் பாருங்கள், நல்லா டெண்டர் ஜூசி பீசஸ், பக்காவாக தம்மில் நல்லா வெந்திருக்கு. அதுபோல் இந்த பிரியாணியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த இரிட்டன்ஸுமே பார்க்க முடியாது. எல்லாமே நல்லா மேஷ் ஆகி பிளெண்ட் ஆகி ரொம்ப சூப்பராக உதிரி உதிரியாக இந்த டெக்ஸ்சர்லேயே தெரியுது. ஸோ வந்த உடனே ரெடி பண்ணிட்டாங்க, ஏன்னா பார்சலுக்கு நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருந்தாங்க. நாங்களும் எங்களோட ஆர்டரை சொல்லிட்டோம். சுட சுட பிரியாணி சாப்பிட்றதே ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த பிரியாணி தட்டில் அடித்து அதை கொண்டு வருவாங்க. அதுபோல் இவங்க யூஸ் பண்ணுற மீட் பார்த்திங்கன்னா ஒன்லி அந்த கறி மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஆர்கன் மீட், அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் ஐட்டம் அதெல்லாம் பிரியாணியில் கிடையவே கிடையாது. ஸோ மட்டன் பிரியாணியில் பார்த்திங்கன்னா 5 பீஸ்கிட்ட ஆல்மோஸ்ட் கொடுக்குறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு பீஸ் போதலை அப்படின்ற ஒரு இதுவே இல்லை. இந்த மசாலாலாம் நல்லா பக்காவாக போட்டு இந்த தட்டில் அடித்து கொடுக்குறாங்க. ஒருத்தருக்கு மோர் தென் இனாஃப் இந்த குவான்டிட்டி அப்படின்னு தான் சொல்லுவேன். 280 சார்ஜ் பண்ணுறாங்க மட்டன் பிரியாணி. ஒர்த் ஃபார் மணி அப்படின்னு தான் சொல்லணும். பார்சல்லாம் பக்காவாக பாக்ஸில் போட்டு கொடுத்துட்றாங்க. இல்லை சுட சுட பிரியாணி, பைப்பிங் ஹாட் பிரியாணி அப்படின்னு தான் சொல்லணும். வேறு லெவலுங்க பிரியாணி இங்கே. நைட்டு 10 வரைக்குமே பிரியாணி உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. சிக்கன்
சிக்கன் 65 ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். சுட சுட பக்காவாக பொறிச்சு கொடுத்தாங்க. ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபேமிலி டைனிங் இருக்குது, ஏசி ஹால், அங்கே போயிடலாம். ஸோ அது உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக டீசெண்டாக ரொம்ப அருமையாக இருந்தது. ரிச்சாக ஒரு சிட்டிக்கு குறைஞ்ச விதத்தில் இல்லை ஒரு அவுட்லெட்டுன்ற அளவுக்கு ரொம்ப சூப்பராக ஆம்பியன்ஸுங்க. உட்காந்து நீங்கள் ஃப்ரீயாக சாப்பிட்றதுக்கு பக்கவாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஸோ எங்கள் ஆர்டருக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். எங்கள் ஆர்டர் வந்துடுச்சு. நாங்கள் ஒரு ரெண்டு மட்டன் பிரியாணி, ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு எக் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது கூட ஒரு சிக்கன் 65. ஸோ இந்த பிரியாணி ப்ரெசன்ட் பண்ணுற ஒரு விதத்தை பாருங்கள், பார்க்கவே அப்படி டெம்ட் ஆகிற அளவுக்கு அந்த குவான்டிட்டி, அந்த மீட்டு எல்லாமே ப்ராப்பராக ப்ரொபோர்ஷனாக இருந்தது. இதுவும் கொதிக்க கொதிக்க இருந்தது பிரியாணி. பிரியாணி எப்பயுமே நம்ம சூடாக சாப்பிட்றது தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது இந்த கொதிக்க கொதிக்க அந்த சூட்டோடு சாப்பிட்ணும். 65 பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஜூஸியாக, சாஃப்டாக, டெண்டர் பீஸ், அந்த மசாலாவே ரொம்ப அருமையாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். பாருங்கள் மட்டன் பிரியாணியோட டெக்ஸ்சரை நல்லா என்ஜாய் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். உண்மையிலேயே ரஹமானியா பிரியாணி உண்மையிலேயே ஆம்பூரில் த பெஸ்ட் பிரியாணி தான் நான் சொல்லுவேன். ஸோ நான் என்னோடய போர்ஷன் எடுத்துக்கிட்டேன். எப்படி ஒரு 5-6 பீஸ் இருக்குது, சின்ன பீஸ்னா, பெரிய பீஸ்னால் ஒரு 5 பீஸ் வைக்கிறாங்க. இந்த பிரியாணியோட கலர் பாருங்கள், கலர் பவுடரை இங்கே யூஸ் பண்ணுறது கிடையாது. அந்த மீட்லாம் ரொம்ப சாஃப்டாக நல்லா குக்காக இருந்தது, ரொம்ப ஜூஸியாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. ஒர்த்தான பிரியாணி அப்படின்னு தான் சொல்லணும். அதை சூப்பரான பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அருமையாக இருக்குது பிரியாணி, வேற லெவலில் இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இந்த மட்டன் அண்ட் சிக்கன் பீஸஸ் அந்த பிரியாணி கூட சுட சுட மட்டன் சுக்கா ஒன்று ட்ரை பண்ணலாம். அதுவும் ஆர்டர் பண்ணோம். நம்ம வீட்டில் பண்ணுற மாரி நல்லா பெரிய பெரிய பீஸாக போட்டு சுக்கா பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் வெஜிடேரியனில் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் ஃப்ரை, அதுவும் சிக்கன் 65 எந்த விதத்துலையும் குறையாமல் இருந்தது. ஸோ பாருங்கள் அந்த மட்டன் சுக்கா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, நல்ல ஒரு ஃப்ளஃபி ஃபேட் மட்டன். கொஞ்சமாக சிக்கன் பிரியாணியும் டேஸ்ட் பண்ணேன். சிக்கன் பிரியாணிக்கு மட்டன் பிரியாணி எந்த விதத்துலையும் குறைஞ்சதே இல்லை, அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது சிக்கன் பிரியாணியும். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக அவங்க குல்ஃபி வச்சுருக்காங்க, மும்பை குல்ஃபின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் குல்ஃபி இருக்குது. ஸோ இந்தளவுக்கு ஒரு சூப்பரான குல்ஃபி இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை. அந்தளவுக்கு ஒரு டேஸ்டி அண்ட் அந்த குவாலிட்டி ஆஃப் த குல்ஃபி பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. 50 ருபீஸ்க்கு ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன், அவ்வளோ நல்லா இருந்தது குல்ஃபி. மாரி ரோஸு, பாதாம், பிஸ்தா எல்லா ஃப்ளேவர்ஸும் வச்சுருந்தாங்க. ஸோ குல்ஃபியோடு சாப்பிட்டு முடித்தோம். ரஹமானியா பிரியாணி த பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஸோ என்னோடய வேர்டிக்ட்டை கேளுங்க. இந்த சிக்கன் அண்ட் மட்டன் போட் இன்மாரி எப்படி ரொம்ப சூப்பராக இருந்து சாப்பிட்ட ஃபஸ்ட் இடம் அப்படின்னு சொன்னால், ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது பிரியாணி. ரெண்டே பிரான்ச் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஒன்று மெயின் ரோட்டில் இருக்குது, இன்னொன்று இந்த உள்ளே இருக்குது. நாங்கள் வந்துருக்கிறோம் மெயின் பிரான்ச், இது 1890 ஸ்டார்ட் பண்ண பிரான்ச், இது இதான் எங்களோட ஆரிஜின் ஷாப்பு. வெஜ் டிஷ்ஷும் சொன்னோம், பனீர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஷ்ரூம், இதெல்லாமும் அதுவும் வேறு லெவலு, எதுவுமே குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. ஸோ அந்த அப்படி தான் இருக்குது. ஸோ நீங்கள் ரஹமானியா பிரியாணி நீங்கள் வந்தீங்கன்னா ஆம்பூரில் வேறு எங்கேயுமே கிடையாது உங்களுக்கு பிரான்ச்சு. ஸோ பயமாந்துடாதீங்க, ஆம்பூரில் ரஹமானியா பிரியாணி ரெண்டே பிரான்ச் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணுங்கள், ஒர்த்தாக இருக்கும் பிரியாணி. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.